கடந்த நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் விஷால் அணிகள் மோதிக்கொண்ட நிலையில் அவர்களுக்கிடையிலான பஞ்சாயத்துகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் காரணமாக சமீபத்தில் நடைபெற்ற ராதிகா மகள் ரேயானின் திருமண நிகழ்ச்சியில் விஷால் அணியினர் யாரும் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் அழைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதோடு சரத்குமாரின் மகளான வரலட்சுமியும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. இதுதான் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த நிலையில் விஷாலின் 38வது பிறந்தநாள் விழாவில் ஒரு நாள் முழுக்க அவருடன் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார் வரலட்சுமி. அதோடு விஷாலுக்கு ட்விட்டரில் ஒரு முத்தமும் பிறந்தநாள் பரிசாக கொடுத்துள்ளார் வரலட்சுமி. இது ட்விட்டரில் வெளியானதை அடுத்து அவர்களை பற்றிய திருமண செய்திகள் வெளியான போது மறுப்பு தெரிவித்த போதும் இந்த முத்தம் அவர்களது திருமணத்தை உறுதிப்படுத்துவது போல் இருப்பதாக இணையதளங்களில் பரபரப்பு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன.